குமார். கோபி வாங்க வாங்க, உங்களை ஆனந்தமாக வரவேற்கிறேன். அப்படியா? ஆனந்தமா? நான் இப்போ என்ன ராகம் வச்சுருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. தெரியலையா? கேட்ட மாதிரி இருக்கு. சரி, அப்போ நான் ஒன்று செய்கிறேன். அந்த ராகத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பாட்டை வாசிக்கிறேன், அப்போவாது உங்களுக்கு தெரியுத பார்க்குறேன். தெரியுது. வேற இன்னொரு பாட்டு தெரிஞ்சதா? இது வந்து தெரிஞ்சது. அதே ராகத்தில் எத்தனை பாட்டுலாம் இருக்கு பாருங்க, காட்டுறேன். அப்படியே டபுள் ஸ்லோ பாருங்க. அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த மாதிரி வாட்சிட்டே போனா இன்னைக்கு ஃபுல்லா வாட்சிட்டே இருக்கலாம். வாட்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ராகம் யாரும் இல்லைன்னா உங்களுக்கு வரும்போதே முதல்ல ஒரு நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன், எப்படி வரவேற்கிறேன்னு சொன்ன அந்த பேர்ல இருக்கிற பேர் தான் அது ராகம். ஆனந்தமா வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதான் ஆனந்த பைரவி வாசிக்கிட்ட. ஆமா, சரியா புரிஞ்சிச்சா? ஆனந்த பைரவி ராகத்துல நாம ஏற்கனவே நிறைய பாட்டுகள் சொல்லியிருக்கோம். புகழ நான் வாசிச்சிருக்கிறேன். ஆமா, நீங்க வாசிச்சது முதல்ல வாசிச்சது கற்பக வல்லி நின்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா. அது ரெண்டாவது அது வாசிங்க. ஆமா, ஹிமாச்சல தனைய அது ஒண்ணு வாசிச்சேன். அப்புறம் ஓ ஜெகதம்பா, அதுதான் ஸ்லோ சொன்னேன். பெரிய பெரிய கீர்த்தனைகள், சின்ன கீர்த்தனைகள், சின்ன தமிழ் பாடல்கள் எல்லாமே இருக்கு இந்த ராகத்துல. அதுதான் நீங்க அதை சொல்லணும், உங்க வாயால திருவாயாலன்றதுக்கு தான் இதை நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இத்தனை கீர்த்தனைகள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய வரப்போறது. நீங்க ஏதோ புதுசா ஒண்ணு சினிமா பாட்டு சொல்ல போறீங்க? புது பாட்டு சொல்ல போறதுல ஏற்கனவே நாம கேட்ட பாடல் இல்ல. நான் வாசிச்சது தவிர நீங்க ஒன்னு புதுசா சொல்ல போறீங்கன்றேன். ஆமா, இப்போ இந்த ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் கொஞ்சம் அதான் வாசி காமிக்கிறீங்களா? வாசி காட்டுறேன். ஆனா ஒரு விஷயம், எந்த ராகத்துக்குமே ஆரோகண ஆரோகணத்தை வச்சு மட்டும் ராகம் வாசிக்கிறதோ பாட்டு பாடுறதோ கூடாது. அப்படியா? ஆமாம், அது வந்து சும்மா ஒரு முதுகெலும்பு மாதிரி தான் ராகத்துக்கு. ஆனால் அதுக்கு தவிர பாவம்ன்றது வேற இருக்கு. அந்த பாவத்தையும் புரிஞ்சுட்டு தான் ராகம் வாசிக்கணும் யாருமே பாடுறதோ ராகமோ. ஆரோகண ஆரோகணம் சும்மா ஏபிசிடி மாதிரி, சும்மா டெய்லி ஏபிசிடி எழுதுன் இருப்பேங்க நீங்க. அது கத்துன்ற உடனே அப்புறம் பெரிய பெரிய லெட்டர்லாம் எழுதுவீங்களே, அந்த மாதிரி பாருங்க. சகரிகம பத பசித மகரிசா. இவ்வளோ புரிஞ்சு போச்சு உங்களுக்கு? அதுக்குள்ளே நான் சொன்னது வாசிச்சதுல இது கூட புரியாதா? இவ்வளோ நாளாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனே. இது ஃபுல்லாக புரிஞ்சு போச்சுன்றேன். ஆமாம், ரெண்டு லைன் தானே வாசிங்க. சகரிகம பதபசா சாணி தப மகரிசா, அவ்வளோதானே வாசிங்க? சரி, அப்போ அதோட ஆரோகணம் வாசிச்சதுல அந்த சுரஸ்தானம் பேர் சொல்கிறீங்களா? சாகரி, நான் அதை சொல்லலை. சாதாரண காந்தாரம் சத்து சுத்திரசிவம் அப்படி சொல்லணுங்கிறேன். அப்படியா? இதுதான் நீங்கள் பாடுவீங்க எனக்கு தெரியாது, டெய்லி பாடி காட்டுறீங்களே. சாதாரண காந்தாரம் சதுசுருதி ரிஷபம், க ம சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம், பஞ்சமம் சதுசுருதி தெய்வதம் சட்ஜம். அவ்வளோதான். ஆனால் இந்த ராகம் வந்து நடபைரவியோட ஜென்யம் அது தெரியுமா உங்களுக்கு? அது ஏற்கனவே ஒருத்தனை சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தான் கேட்குறேன். ஞாபகம் இருக்கு. இதில் சின்னதாக கூட வரும், அது வந்து நடபைரவியோட ஜென்யம். ஸோ அப்போது
இந்த ராகத்தோட ஆரவணவரணமும் பாடி காட்டுறீங்க, அதோட சொரஸ்தானமும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நான் இப்போ இந்த ராகத்தை வந்து உங்களுக்கு கஷ்டம் நினச்சி வாச்சது வேஸ்ட்டாக போச்சு. வேஸ்ட்டாக போகல, இன்னொருத்தரும் கேட்டது எனக்கு நல்லதாக போச்சு. அப்படின்றீங்களா? ஆஹா, எதுவுமே வேஸ்ட்டாக போகல. இப்போது இந்த ராகத்தில் வந்து ஒரு பழைய பாடல் நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம். கர்ணன் படத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருக்காங்க. ஓஹோ, போய் வா மகளே போய் வா, நெஞ்சில் புன்னகை சுமந்து போய் வா அப்படின்னு வரும். ஆஹா, இந்த பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும். இனிமையாக இருக்கும்னு அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க? வெயிட் பண்ண வேண்டாமா? போடுங்க, உடனே இப்போ போட்டுறேன், கேளுங்க. போடுங்க. மகளே போய் வா, கண்ணில் பொன்னகை சுமந்து போய் வா, போய் வா, போய் வா. தாய் வீடென்பதும் தந்தி சுமந்தே போய் வா, போய் வா, போய் வா. இன்ன ஒரு பாடல் வந்து, இன்ன ஒரு பாடல்னா நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும். அந்த பாட்டுல அப்படி வருது. நான் எப்பவுமே பொறுமையா தானே இருக்கேன். அப்படியா? பின்ன உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கும் போது தெரியல உங்களுக்கு நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன்னு. ஓஹோ, அப்படியே பேசுறீங்களா நீங்க? அதாவது இந்த பாடல் வந்து கொஞ்ச நாள் பொறுக்கலையா அப்படின்னு வரும். அப்படி சொல்றீங்களா? பாட்டில் அப்படி பொறுக்கணும்னு வருதா? ஆமாம், பாட்டில் பொறுமையாக இருக்கணும்னு வருது. ஆமாம் ஆமாம். இந்த பாடல் வந்து ஆசைங்கிற படத்துல இருந்து ஒரு பாட்டு, ஆனந்த பைரவி ராகத்தில். எனக்கும் அந்த ஆசை இருக்கு. இருக்கா? இந்த பாட்டு கேட்கணும்னு. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அப்போ என்ன போடுங்க, போடலாமா? கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவ, கண்ணீரண்டில் போத்தொடுப்ப, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்ப. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவ, கண்ணீரண்டில் போத்தொடுப்ப, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்ப. ஓ, நெத்து கூட தூக்கத்தில்ல, பத்தேனந்த பூங்குயில, துத்துக்குடி முத்தடித்து கொத்து வச்ச மாலை போல, வெட்டு கொட்டி கண் முழிச்சு பார்த்தா, எப்படி இருக்கு பாட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டில் இதை கேட்கும்போது எனக்கு அந்த சுரம்லாம் உங்களுக்கு வாசி காட்டணும்னு இருக்கு. அதாவது கச்சேரிலாம் பாடும்போது இல்லை, மேல் கால சுரம் சில பேர் பாடுவாங்க, சில பேர் பாடாமல் அப்படியே ஸ்லோ சுரத்தோடு விட்டுருவா, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன். கமக்கம் ஃபுல்லா கொடுத்து நல்ல கீழ்காலமா இருக்கும். அந்த சுரம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ராகத்துக்கு மேல் காலம் பாடலாம், அதை விட இந்த கால பிரமாணம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்குதான் இந்த கால பிரமாணம் மட்டும் வச்சு காமிச்சேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் வெளியில போகணும். போயிட்டு வாங்க, இதே டைமுக்கு கரெக்டா வந்துருங்க. அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன். சரியா? வாங்க வாங்க.